நாளை தினம் அதிமுக செயற்குழு பொதுக்குழு சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள திருவாரூர் வெங்கடாஜலபதி மகாலில் நடைபெற இருக்கிறது. தற்காலிக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெறக்கூடிய செயற்குழு பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வாறு அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்களை தீர்மான குழு மொத்தமாக நேற்றைய தினம் தயார் செய்திருக்கிறது. அதற்கான வரைவு அறிக்கை என்பது நேற்று இரவு அதிமுக தலைமை கழக அலுவலர்கள் சார்பாக அதிகாரிகள் சார்பாக நேற்றைய தினம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார்கள். மொத்தமாக 23 தீர்மானங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. நீட் தேர்விலிருந்து விலக்கு, கச்சத்தீவு மீட்பது மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு கண்டனம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவிற்கு கண்டனம் உள்ளிட்ட 23 இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 23 தீர்மானங்களை தவிர்த்து தனி தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்றுவதற்கு ஐபிஎஸ் தரப்பு முடிவு செய்திருக்கிறது. அந்த தீர்மானம் இன்னும் இறுதி வடிவம் பெறாத காரணத்தினால் முதற்கட்டமாக இந்த 23 தீர்மானங்கள் மட்டும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 23 தீர்மானங்கள் அதிமுகவினுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் முதற்கட்டமாக ஒருங்கிணைப்பாளரிடம் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்புதல் பெறப்பட இருக்கிறது. நேற்று இரவு அதிமுக தலைமை கழக அலுவலர்கள் நேரடியாக இங்கு வந்து ஊழியர்கள் வந்து இந்த தீர்மானத்தை ஓ பன்னீர்செல்வத்திடம் வழங்கியிருக்கிறார்கள். அவர் அந்த தீர்மானத்தை முழுமையாக படித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக காத்திருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில்தான் ஓபிஎஸ் தரப்பிடம் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் அணுகப் போவதாகவும் பொதுக்குழுவை அங்கீகரிக்க கூடாது என்ற கோரிக்கை வைக்கப் போவதாகவும் தகவல் பரவி இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சற்று நேரத்திற்கு முன்னதாக ஓபிஎஸ் ஆதரவாளரும் அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்திலிங்கம் விளக்கம் அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு செல்லக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை எனவும் தற்போதைக்கு அதற்கான தேவை இழவில்லை என்ற ஒரு பதிலையும் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் நாளைய தினம் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கான அச்சிடும் பணிகள் இன்று இரவு தொடங்கியிருக்கிறது. முன்னதாக 12 மணிக்குள்ளாகவே இந்த தீர்மானங்களை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு அதிமுக தீர்மான குழு முடிவு செய்திருக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய 23 தீர்மானங்கள் நேற்று நள்ளிரவில் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய உயரிய பதவி என்பதால் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திடம் முதற்கட்டமாக ஒப்புதல் பெறுவதற்காக அந்த வரைவு தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களை படித்து பார்த்து அதில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமா அல்லது கூடுதலாக ஏதேனும் தகவல்களை சேர்க்க வேண்டுமா என்பது தொடர்பான பரிந்துரைகளை ஓ பன்னீர்செல்வம் தீர்மான குழுவுக்கு வழங்க இருக்கிறார். தலைமையிலான தீர்மான குழுவில் செம்மலை, சி வி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த குழு தயார் செய்திருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய இறுதி வடிவம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 23 தீர்மானங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தீர்மானம் மற்றும் அதிமுகவை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற செய்வதற்கான தேவை மற்றும் அதிமுகவுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு தேவையான தீர்மானம் உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதே போல அதிமுகவை வீழ்த்த சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, அவரிடமிருந்து தள்ளி இருப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் மொத்தமாக நிறைவேற்றப்பட வேண்டிய 23 தீர்மானங்களுடைய நகல்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் நேற்று நள்ளிரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்பது தொடர்பான முடிவை இன்றைய தினம் எடுக்கிறார். 12 மணிக்குள்ளாக இந்த தீர்மானத்தை இறுதி செய்து அதனை அச்சிடும் பணிக்கு அனுப்பும் பணியை அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. 23 தீர்மானங்கள் மட்டுமல்லாது தனியாக சிறப்பு தீர்மானம் என்று அழைக்கப்படக்கூடிய தனி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும் இபிஎஸ் தரப்பு முடிவு செய்திருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.